வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தினமலர் சார்பில் உலக நன்மை மற்றும் கல்வியறிவு பெருக வேண்டி 1980 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் தை வெள்ளி ஆடி வெள்ளியில் மதுரை தெப்பக்குளம் மரகதவள்ளி சமேத முக்தீஸ்வரர் கோவிலில் திருவிளக்கு பூஜை பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி தை வெள்ளியையொட்டி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் 1000 பேர் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையை தலைமை ஆசிரியை இந்துமதி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். பள்ளி அருகில் உள்ள ஸ்ரீ முத்தீஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் மிக முக்கியமாக தை வெள்ளியில் நாட்டு நலத்திற்காகவும் அதிக மதிப்பெண் பெறுவதற்காகவும் அனைத்து மாணவர்களும் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெறுவதற்காகவும் சிறப்பாக இந்த விளக்கு பூஜை நடக்குதுங்க. விளக்கு பூஜையானது தைவெள்ளி மட்டுமல்லாமல் ஆடி வெள்ளியிலும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. புதிய கல்வியாண்டில் நாங்கள் அனைவரும் நன்றாக படிப்பதற்காக வேண்டிக் கொள்கிறோம். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூஜையானது நடந்து வருகிறது. ஆன்மீகத்தில் சிறந்து விளங்க உறுதுணையாக இருக்கிறது. பள்ளியின் சார்பாக நன்றி. திருப்பூரின் மையப்பகுதியில் உள்ள மாவட்ட சிறையை பெண்கள் சிறையாக மாற்றவும் நல்லூர் பெண்கள் சிறையை ஆண்கள் சிறையாக மாற்றவும் கோரிக்கை எழுந்தது. இதனை ஏற்று திருப்பூர் மாவட்ட சிறையில் துறை தலைமை இயக்குநர் அம்ரீஷ் பூஜாரி ஆய்வு செய்தார். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் செல்போன் உள்ளிட்ட பொருட்கள் பயன்படுத்துவது குறித்தும் வழங்கப்படும் உணவின் தரம் பற்றியும் கைதிகளிடம் கேட்டறிந்தார். கோவை மண்டல சிறைத்துறை துணைத்தலைவர் சண்முக சுந்தரம், கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் ஊர்மிளா ஆய்வின் போது இருந்தனர். கோவை அரசு ஆஸ்பத்திரியில் உள்ள ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு நாள் 1 412 ரூபாய் வழங்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு சம்பள உயர்வு வழங்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கலெக்டர் பேச்சுவார்த்தை நடத்தி 721 ரூபாயாக வழங்கப்படும் என அறிவித்தார். தூய்மை பணியாளர்கள் பணிக்கு திரும்பினர். கலெக்டர் அறிவித்த சம்பளம் இன்னும் வழங்கப்படவில்லை என 2வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக நாட்டை பிரிக்கும் கட்சி, கோவில்களில் திமுக அராஜகம் செய்தால் தட்டி கேட்பேன் என்று சென்னை வந்துள்ள பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொள்கை வழிகை ஒன்றும் கிடையாது. நாட்டை வந்து பிரிக்கிறதுக்காக பேசிட்டே இருப்பார்கள். ஆனால் எப்போ வந்து தேர்தல் வருமோ அப்போ வேறு விதமாக பேசுவார்கள். நான் ஒரு வாட்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணேன் இங்கே ஞாபகம் இருக்கா? அப்போது எல்லோரும் சொன்னால் ரத்தத்தோட ஆறு ஓடும்னு. ஆனால் ஒரு யாருமே ஒரு பூனைக்குட்டியே வெளியில் வரல. ஸோ அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடக்கிறது அதை பற்றி கவலை இல்லை. பிகாஸ் அது வந்து ஒரு ஒரு ஏக்கம் எது வந்து நாட்டை வந்து பிரிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இப்போ ஊழலே ஊழல். அவன் வந்து கோயிலை வந்து கோயிலோட நாகரிகத்தனமாக விவகாரம் பண்ணால் அப்போ நான் வந்து அதை விடுப்பேன். இப்போ கோர்ட்டில் கேஸும் போட்டிருக்கேன் சுப்ரீம் கோர்ட்டில். கமலஹாசன் ராகுல் காந்தியுடன் சேர்ந்தால் ராகுலுக்கு தான் நஷ்டம் என்றும் அவர் கூறினார். கமல்ஹாசன் சேர்ந்தாருன்னா போச்சு. ராகுல் காந்திக்கு எது வாய்ப்பு இருந்தோ அதுவும் போயிடும். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழக அரசை கண்டித்து திருவாரூரில் பாஜக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. பாஜகவினர் மீது கொலை பழி போடும் விடுதலை சிறுத்தைகள் துணை போகும் போலீசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா தமிழ்நாடு துணைத் தலைவர் கண்டன உரையாற்றினார். காவல்துறை நண்பர்களுக்கு அதிகாரிகளுக்கு மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன், உங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுங்கள். அது 26 இருந்தாலும் சரி, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் 24 வந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் பிறந்த ஒருவனுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுப்பது என்று சொல்லி. சென்னை பழவந்தாங்கல் கண்ணன் காலனியைச் சேர்ந்த ஆயுதப்படை கான்ஸ்டபிள் விஜயன், வயது 33. செவ்வாய் அன்று பழவந்தாங்கல் மார்க்கெட்டுக்கு போனார். ரயில்வே ஸ்டேஷன் முன்பு போதை கும்பல் ரகளை செய்வதை அறிந்து அங்கு சென்றார். ரகளை செய்தவர்களை தட்டி கேட்டார். அந்த கும்பல்
இரும்பு ராட் கற்களால் விஜயனை தாக்கியது. படுகாயமடைந்த அவர் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இறந்தார். சிசிடிவி மூலம் கொலை கும்பலை அடையாளம் கண்ட போலீஸ் மதுராந்தகம் அருகே பதுங்கியிருந்தபோது சுற்றி வளைத்தது. பழவந்தாங்கல் வினோத்குமார், ரவிக்குமார், விவேக், அஜித் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மற்றொருவரை தேடி வருகின்றனர். குளித்தலை அருகே மணத்தட்டையில் ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீ கருணாப்தி விநாயகர் கோவில்கள் உள்ளது. புனரமைத்து கும்பாபிஷேகம் 8ஆம் தேதி தொடங்கியது. காவிரியில் புனித நீர் கொண்டு வரப்பட்டு 4 கால யாக பூஜைக்கு பின் கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது. குளித்தலை மணத்தட்டை பகுதி ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முத்துப்பட்டியைச் சேர்ந்தவர் நல்ல மருது, வயது 35, ஆட்டோ டிரைவர். பள்ளி மாணவ மாணவிகள் 10 பேரை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு பெருமாள் தேவன்பட்டி ரோட்டில் சென்றார். அப்போது ரோட்டின் குறுக்கே ஸ்பீடாக வந்த காட்டுப்பன்றி ஆட்டோ மீது மோதியது. கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ ரோட்டோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. காயமடைந்த நல்ல மருது மற்றும் 10 மாணவ மாணவிகளை கமுது அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு நல்ல மருது இறந்தார். யுவராஜ், பாண்டியன், வந்தனா, வர்ஷா, தேவி ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். கமுதி போலீசார் விசாரிக்கின்றனர். பழைய பென்ஷன் திட்டம் அமல்படுத்துதல் உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கையில் அரசு ஊழியர் சங்கம் சார்பில் ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்தை தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாவட்ட செயலாளர் முத்து பாண்டியன் துவக்கி வைத்தார். அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் கண்ணதாசன் தலைமை வகித்தார். செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்க உரை நிகழ்த்தினார். கலெக்டர் அலுவலகம் முன் துவங்கிய ஊர்வலம் ராமச்சந்திரா பூங்காவில் நிறைவடைந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் செல்லம்பட்டியைச் சேர்ந்தவர் பில்டிங் கான்ட்ராக்டர் சாமிதுரை. நண்பர் வினோத்துடன் திருச்சி மணப்பாறை தனியார் வங்கிக்கு டூ வீலரில் வந்தார். வங்கியில் 550,000 ரூபாய் கடன் பெற்றார். அதை வினோத்திடம் கொடுத்தார். அதை டூ வீலர் பெட்ரோல் டேங்க் பவுச்சில் வினோத் வைத்தார். அதைத் தொடர்ந்து மணப்பாறையில் உள்ள நகை கடைக்கு வந்தனர். டூ வீலரை கடை முன் நிறுத்தினர். பணத்தை வைக்க பை ஒன்றை வாங்கிக் கொண்டு மீண்டும் வந்து பார்த்தபோது பவுச்சில் இருந்த பணத்தை காணவில்லை. மணப்பாறை போலீசில் சாமிதுரை புகார் கூறினார். அங்கிருந்த சிசிடிவி கேமராவை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் 2 டூ வீலர்களில் வந்த 4 பேர் ரோட்டோரம் நின்றனர். அதில் தொப்பி அணிந்த ஒருவர் சாமிதுரை டூ வீலர் பவுச்சில் இருந்த பணத்தை அபேஸ் செய்து தப்பியது தெரிய வந்தது. கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கவனக்குறைவால் பணத்தை இழந்த சாமிதுரை சோகத்தில் மூழ்கினார். ஆழியார் அணையிலிருந்து கோட்டூர், வேட்டைக்காரன் புதூர், காளியாபுரம், திவான்சா புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் 11,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. 4வது சுற்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. காளியாபுரம் பகுதியில் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் அருகில் இருந்த தென்னந்தோப்புக்குள் புகுந்து தண்ணீர் வீணானது. 3 நாட்களுக்குள் கால்வாய் சீரமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனா்.